இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கி 2.5 ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னும் நோய் பாதிப்பு குறையவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியிலும் தற்போது தினமும் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக அதிவேகத்தில் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 0 to 100 அதிகரித்து தற்போது புதுச்சேரியில் ஜூன் மாத இறுதியில் இருந்து கொரோனா மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. ஜூன் 30 77 கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூலை 1 அதிகரித்து 110 கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கொரோனாவினால் மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் எண்ணிக்கை 166,625 உயர்ந்துள்ளது. தமிழகம் போன்ற மாநிலங்களில் கட்டாய முகக்கவசம் போன்ற கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் சுகாதாரத்துறை மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடுமையாக்காமல் உள்ளது ஏன் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.